வெல்கம் டு பூர்ணிமா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வ்ளாக்ல வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து நம்ம பாத்தறலாம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து மஞ்சத்தூள், உப்பு, சில்லி பவுடர் போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட வந்து கர்ட் கொஞ்சோண்டு நான் வந்து கர்டு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு, ஒரு டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா. அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணி நம்ம இப்போ வந்து குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை, இலை, ஸ்டார், கிராம்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை வெங்காயம் பெரிய வெங்காயம் 4 எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்ட் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே. பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பாதி அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம போட்டிருக்க சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிக்கன் வந்து பாதி வெந்து வந்ததும் இதில் வந்து மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கோம், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன். இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம காரம் பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
உப்பு நம்ம வந்து அதல சேர்த்து தான் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் சோ வேணும்னா நம்ம உப்பு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவு வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோ ஆல்ரெடி நம்ம தயிர் வந்து அதல போட்டு மேரினேட் பண்ணனால நம்ம இப்ப தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோ இதல வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நம்ம கழுவி வச்சிருக்கோம் இதல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது 2 கப்புக்கு 3 கப் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க அதாவது 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து கனெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க इंजी पूंड पेस्ट मंजल मिगूल मिगूल काश्मीरी मिगूल नम कलर पउडर कुछ आड पड़ी உப்பு chicken 65 மசாலா முட்டை ஒன்னு வந்து நம்ம ஊத்தி இருக்கோம் ஏனா முட்டை வந்து கொஞ்சம் வந்து chicken க்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம மேக்னேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம 1 hour முன்னாடியே மேக்னேட் பண்ணி வச்சாச்சு சோ இப்போ இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு அதல நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் வந்து chicken நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு இத நம்ம plateல வந்து நம்ம சேஞ்ச் மாத்திப்போம் குக்கர் வந்து விசில் போயிடுச்சு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பாப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு
பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்கனாவே தெரியும், சுத்தமா குலையவே இல்ல. நீங்க வந்து இந்த நீங்க குக்கர்ல செய்றீங்க அப்படினா நீங்க தண்ணியோட மெஷர்மென்ட்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா போடிங்கனாவே நமக்கு வந்து குலையாம வந்து பிரியாணி வந்து வந்திரும். இல்ல 65 நம்ம செஞ்சு வச்சு நம்ம சாஸ் வத்தி நம்ம சர்வ் பண்ணலாம். சாஸ் ஊத்தி சாஸோட நம்ம சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க எப்படி டேஸ்ட் வருது அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பூர்ணிமா vlogsல சூப்பரான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. எப்படி வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நீங்க கண்டிப்பா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் வந்து நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.